இதனுடைய ஆக்ரேஷனை பார்த்துக்கோங்க, அதனுடைய அந்த ஷோல்டர்னுடைய ஹேர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு, தொட்டாலே கடிக்கும் அப்படி இருக்கு பாத்தீங்களா. இதுதான் மலை நாய் தெரியாது. அது வந்து ரொம்ப அக்ரஸனா நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த முடி இருக்கு இல்லையா, அப்படியே பாருங்க சிலுத்திக்கிட்டு அப்படி முறுக்கிக்கிட்டு நிற்கும். டாக் வந்து இந்த குட்டியிலே இவ்வளவுக்கு வயலண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது எந்த அளவுக்கு கார்டிங் பண்ணும், எந்த அளவுக்கு அனிமல் அக்ரஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி நல்ல பிளட் லைன்ல உள்ள டாக்குகள் தான் இந்த வேலைகளை செய்யும். மெல்நாய்ஸினுடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ குவாலிட்டி. லைன்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் லைன்ஸ் தான், வித் சர்டிஃபிகேட்டோட நம்ம இந்த டாக்ஸ் பப்பீஸ் நம்ம சப்ளை பண்ணுறோம். மெல்நாய்ஸ் வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணி செகண்ட் வேக்சின் போடக்கூடிய கண்டிஷனில் இப்போ நம்ம இதை கொடுக்குறோம். வாங்குறவங்க வந்து உடனே ஒரு 1 வீக்குள்ளாடி செகண்ட் வேக்சின் போடுற அந்த கண்டிஷனுக்கு. ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப துருதுருவாக, அதாவது ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸ் இல்லையா. அதே மாதிரி வந்து கார்டிங்கும் நமக்கு பயங்கரமாக இருக்கும். பயங்கர கார்டிங்னா பயங்கர கார்டிங், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். மெல்நாய்ஸினுடைய பவர்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோகளில் பார்த்துருப்பீங்க. மெல்நாய்ஸினுடைய குவாலிட்டி இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 70 டேஸ் பப்பி, ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணி இந்த பப்பியை நம்ம சப்ளை பண்ணுறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து ஒரு எஸ்டேட் ஓனர் வந்து கொஞ்சம் இந்த பப்பீஸை கொஞ்சம் பெருசாக்கி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இது வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுருக்கோம். இதில் வந்து இங்கே 2 பப்பி நமக்கு சேல்ஸுக்கு இருக்குது சரியா, ஒரு மெயில் ஒரு ஃபீமேல் நமக்கு சேல்ஸுக்கு இருக்குது. இன்னொன்று நான் பெல்ஜியம் மெல்நாய்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம நிறைய ஃபீமேல்ஸும் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்ல நல்ல பப்பீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம், அதனால் அடுத்தடுத்து பப்பீஸ் தேவை அப்படின்னு சொன்னால், மெல்நாய்ஸ் பப்பீஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நல்ல பிளட் லைனில் வித் கேசியில் நம்ம பப்பீஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரியா. இப்போ இதனுடைய இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, இதனுடைய அக்ரோசன் பப்பிலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. மெல்நாய்ஸ் பாருங்கள், அதனுடைய காதனுடைய அந்த த்ரோ எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப மைன்யூட்டாக நம்மளை வாட்ச் பண்ணோம். சில ஒரு சின்ன ஒரு சவுண்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு எறும்பு போகிறதா இருந்தாலும் சரி, அதை கேட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பயங்கரமாக ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப புத்தி கூர்மையாக இது வந்து பண்ணும். என்னென்னு வந்து உங்களுக்கே தெரியும், காண்டாமிருகங்களை பாதுகாத்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் இவங்க தான், மெல்நாய்ஸ் தான். பெல்ஜியம் மெல்நாய்ஸில் நீங்கள் பப்பீஸ் குவாலிட்டி பாருங்கள், நல்ல பிளட் லைனில் வித்து கேசியில் வேக்சின் பண்ணி நம்ம கையில் இப்போ பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. இன்னொன்று இதோட சின்ன பப்பீஸ் வேணும், 30-35 டேஸில் பப்பி வேணும்னாலும் நம்ம தரலாம். நம்ம நம்பிக்கையாக நம்ம வந்து இந்த மெல்நாய்ஸ் வந்து இப்போ நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிகிட்ருக்கிறோம். பப்பீஸ் எப்போ தேவை அப்படின்னு சொன்னாலும் ஒரு 15 டேஸ் 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு பப்பீஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு நம்மளுடைய மெல்நாய்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். நல்ல கார்டிங் பவரில், நல்ல பவர்ஃபுல்லான, நல்ல படிக்கிற லைனில் இந்த பப்பீஸ் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு மெல்நாய்ஸை பற்றி ஐடியா இருக்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஏன் இந்த கேஜிக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஓவர் துருதுருதாக இருக்குது. இப்போ 6 குட்டியும் உங்களுக்கு ஒரே ஐடியா காட்டணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான் சரியா. அதனால வந்து 6 பப்பியும் இந்த கேஜிக்குள்ளே கட்டப்படுறது சரியா. பாருங்க அது என்ன, அதனுடைய ஆக்ரேஷன் எப்படி இருக்கு, டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. டாய் டாய் என்னடா என்ன என்ன டாய் என்ன வேணும் டாய் 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 பார்த்தீங்களா. இனி வந்து எல்லா பப்பீஸும் நான் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருப்பேன் பாருங்க, அந்த ஓப்பன் ஏரியாவில் தான் வச்சுருப்பேன். வாங்க மக்களே, மெல்நாய்ஸ் பப்பியை பொறுத்த அளவில் நல்ல ஓவர் ஆக்டிவ், நல்ல ஸ்பீடு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பப்பி தான், ஒரு டாக் தான். இருந்தாலும் நம்ம வந்து பழக்கத்தை பொறுத்து, நம்ம அதுகிட்ட எவ்வளவு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறோமோ அதை பொறுத்து, அது நம்ம கிட்ட நல்ல பவ்யமா பழகக்கூடிய கண்டிஷன்ல உள்ள ஒரு பெஸ்டான ப்ரீடும் மெல்நாய்ஸ் தான். ஈஸி மெயின்டெனன்ஸ், எங்கேயாவது டிராவல் போறதுனாலும் ஈஸியா தூக்கிட்டு போறதா இருந்தாலும்
நல்ல கமாண்ட் கொடுத்து நல்லா லிசன் பண்ற லெவல்ல இருக்கக்கூடிய பக்க பிரீட் இந்த பெல்நாய்ஸ். இப்ப லேட்டஸ்ட் புதிய வரவா இருந்தாலும் இதனுடைய மைண்ட் எல்லாமே ரொம்ப பழைய மைண்டா, ரொம்ப தெளிவான மைண்டா, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டா, பாதுகாக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்மி பவரா இந்த டாகுகள் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த பப்பி வேணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையா கூப்பிடுங்க. உங்களுடைய நண்பன் நண்பா கெனல்ஸ்.